ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நம்ம பார்க்க போற தனுஷ் பத்தி தான். தனுஷ் பாத்தீங்கன்னாக்கா அண்மையில காலா படத்தோட டீசர் வந்து வெளியிட்டாப்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள இப்படத்தை இவர் தான் தயாரிக்கிறாரு. தலைவர் டீசர் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு தீபாவளி தான். அவர் சொன்னது போல தான் இருந்தது. 13 மில்லியன் பேர் இதுவரை பாத்துருக்காங்க. தனுஷ் நடித்திருக்கும் வட சென்னை படம் நீண்ட நாட்களாவே வேலை நடைபெற்று வருது. தனுஷ் தற்போது எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா, வட சென்னை, மாரிட்டு ஆகிய படங்கள் நடித்து வர்றாரு. அதுல முதல் 2 படங்களும் ரொம்ப நீண்ட நாட்களாவே தயாரிப்பிலே இருக்குது. வெற்றிமாறன் நீக்கி வரும் வட சென்னை படம் 3 பாகங்களாக உருவாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முதல் பாகத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் தான் நிறைவேறதாகவும் கூறப்பட்டுள்ளது. தனுஷ் பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல வட சென்னை படம் 3 வருடங்களாகவே கடுமையான உழைப்பில் எடுத்த படம், இந்த படத்தை பத்தி விளம்பர அறிக்கையை வியாழக்கிழமை அன்று மார்ச் 8 வெளிவிடுவதாகவும் சொல்லியிருக்காரு. இதனால ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்க. அதே நேரத்துல அஜித் பின்பற்றும் வியாழக்கிழமை ஸ்பெஷல இவரும் பின்பற்றாரு என சிலரும் கூறி வராங்க. தற்போது வட சென்னை முதல் பகுதியின் ரிலீஸ் தேதி பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது நடந்து வரும் டப்பிங் உள்ளிட்ட இறுதிகட்ட பணிகளை முடித்துவிட்டு படத்தை ரம்ஜான் மாசம் June 14 வெளியிட தனுஷ் முடிவெடுத்திருக்காரு. இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.